ரைட் சார், ஸ்டார்ட். நண்பர்களே, நேயர்களே, வணக்கம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கால்ல ஆணி இருக்கு, கால் ஆணின்னு சொல்றாங்க இல்லையா, அது கான் அப்படின்னு, COORN கான் அப்படின்னு பேரு. இந்த கால் ஆணி எதுல வந்து சொன்னா, நிறைய பேர் என்ன கற்பனை பண்ணி ஆணி இருக்கு இல்லையா, ஆணி இரும்பல ஆணி இருக்கு இல்லையா, அது எதை குத்திட்டு கால் தடை கொடுப்பாங்க, அது கிடையவே கிடையாது. எப்பாச்சும் ஒரு சூழ்நிலையில ஒரு முள்ளோ ஏதாச்சும் குத்திட்டு சொன்னாக்க, அங்க உள்ள செல்கள் வந்து டெட் செல் டிஷ்யூஸ் வந்து இறந்து போயிடும். அது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்துட்டே வரும். அதை வந்து நீங்க கான்டாக்ட் கையில, அதாவது செப்பல் இருக்கு இல்லையா, செப்பல்கிட்ட வந்து அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக, செப்பல் அழுத்தம் கொடுப்பதமாக என்ன சொன்னாக்க, அது ரொம்ப ரஃப் ஆகிட்டே வரும். அது ரொம்ப இன்கன்வீனியன்டா இருக்கும், ரொம்ப இன்கன்வீனியன்டா இருக்கும், நடக்கிறதுக்கு சம்டைம்ஸ் பெயினே வரும். நாமக்கல் பாத்தீங்க சூழ்நிலை கூட வரும். வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணை வந்து எப்படி, அதாவது ஆணிக்கால்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஆணிக்காலை எப்படி நீக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஆணிக்காலன்னு நீங்கள் யாரும் கற்பனை பண்ணி இங்கே ஆணி குத்திருக்குமோ அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அங்கே ஒரு சிறு முன்னாடி வந்து ஒரு முள் குத்தினதுனாலேயோ இல்லை வந்து அழுத்தம் நிறைய ப்ரெஷர் கொடுக்கறதுனாலையோ அந்த இடத்துல கான் மாதிரி, அதாவது தடிச்சு போயிடும். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சிலவங்க ஆணி குத்திருக்குமோ அப்படின்லாம் கற்பனை பண்ணியிருப்பாங்க, அது மாதிரிலாம் கிடையாது. இது நிறைய நேரம் நின்றுக்கிட்டு இருக்கிறதுனால இது மாதிரி வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இதை வந்து எப்படி நீக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து அக்குபஞ்சர் பண்ணிங்கள்னால் அந்த ஆசிஷ் பாயிண்ட், அதாவது அந்த எந்த இடத்துல பிரச்சனையும் அந்த இடத்துல நீங்கள் நீல் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் அதுக்கு மினைக்கு என்ன பண்ணுன்னு சொன்னால், அந்த கான்ட்ருக்குலையா தடித்த பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு எப்படி ரிமூவ் பண்ணு சொன்னால், அது வந்து ஸ்டெர்லைஸ்டு பிளேடு, புது பிளேடு வாங்கிட்டு வந்துட்டு, ஆனால் நைஃப் இருக்குது, அதுக்காக ஸ்பெசிஃபிக் நைஃப் இருக்குது, அல்லது வந்து இந்த ஷார்ப்பான நைஃப், அல்லது வந்து பிளேடு வந்து புதுசாக பிளேடு வாங்கிட்டு வந்து அதை ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு காலையை நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கணும். கால் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுக்கணும். அதாவது மேலோட்டமாக உள்ள இந்த எல்லாமே டெட் செல்கள் தான், வலிக்காது, ரொம்ப டெட் செல்கள் தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். எடுத்திங்கலாம் அது ஃபுல்லாகவே வந்துடும். வந்ததுக்கு பிறகு தான் அப்புறம் நீல் பண்ணிங்கள்னால் அது நல்லா போயிட்டு உள்ளே போயிட்டு ப்ளஷ் சர்க்குலேஷன் அதிகரித்து அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக எளிமையாக நீங்கள் வந்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணிக்கிறங்க பாருங்கள். அது வந்து இந்த ஸ்டெர்லைஸ் பிளேடை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக, இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, ஒரு காலில் வந்து 1, 2, 3, 4, 5 இடத்துல இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி, இது வந்து கொஞ்சம் ஏற்கனவே நிறையா இருந்துச்சு, இது வந்து மூணாவது சிட்டிங், அது மூணாவது சிட்டிங்கில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கட் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்ல கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். அவங்களுக்கு மெதுவாக ரொம்ப கேர்ஃபுல்லாக மெதுவாக வைக்கணும், அதுதான் மிக மிக முக்கியமானது. அது வெட்டி எடுத்ததுக்கு பிறகு வந்து இங்கே சாஃப்ட் ஆயிரும். அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் அக்குபஞ்சர் நீடில் பண்ணிங்கள்னால் நல்லா ஒர்க் அவுட் ஆகும், நல்லா ஒர்க் அவுட் ஆகும், அந்த பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிட்டு இது வந்துடும். இதில் இன்னொன்று கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ இவங்க இந்த பர்டிகுலர் பேஷண்ட் என்ன கேட்டிங்கன்னா 4 hours நின்றுகிட்டே குக் பண்ணுவாங்களாம், அதனால தான் அந்த கான்டாக்ட் பட்டு வந்து அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து வந்து இவங்க வந்து இது மாதிரி MCR செப்பல்னு ஒன்று இருக்குது, மைக்ரோ செல்லுலார் ரப்பர் செப்பல்னு, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த செப்பல், நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நேரம் கிச்சனில் நீங்கள் நின்னால் கூட இந்த மாதிரி செப்பல் தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும். அவங்க மாமியை வந்து ரொம்ப இது ரொம்ப ட்ரெடிஷனாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ண செருப்பெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் வந்து இப்போ பாத்ரூம் செப்பல் வச்சுக்கிறோம், நீங்கள் கிச்சனுக்கு செப்பல் வச்சுட்டாலும் அது கிச்சனுக்குள்ளே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இவங்க வந்து ரொம்ப இதாக இருக்கிறதுனால அலோவ் பண்ணலையா, அப்போ வந்து இவங்களுக்கு வந்து அந்த இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிட்டு அந்த MCR செப்பல் இருக்கு இல்லையா, அந்த செப்பலை வந்து வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால், எந்த இடத்துல இங்கே காலில் கான் இருக்கோ அந்த இதை கொஞ்சம் வெட்டிடணும். அதாவது அந்த அதில் கொஞ்சம் பள்ளம் போட்டுடணும், போட்டிங்கன்னா இந்த காண்டாக்ட் இருக்காது, இது காண்டாக்ட் இருக்க இருக்க தான், அதாவது அழுத்தம் கொடுக்க தான் அந்த கான் வந்து வளர்ச்சியாக இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆகையினால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த MCR செப்பலை வாங்கிட்டு வந்து அதில் வந்து ஓட்ட போட்டு இந்த காலை வச்சு அவங்கள வந்து நடக்க சொன்னீங்கன்னா இந்த எந்த பிரச்சனையும் இருக்காது. இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு 3 sittings மாதிரி பண்ணியிருக்கோம், மொத்தம் 6 sittings 100 அவங்களுக்கு சரியாக போயிடுச்சு. அப்போ வந்து இதே எங்களுக்கு போதுங்க, நல்லாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காலில் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால் வந்து அதையும் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு 100 வந்து சரியாக போயிடும். இது வந்து ரொம்ப எளிமையான மெத்தடு, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். முதல்ல பிளேடஸ் ரிலீஸ் பண்ணிக்கணும், காலையை ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணணும், அதுதான் மிக மிக முக்கியமானது. பார்த்திங்களா அந்த நீடில் பார்த்திங்களா ஆஷி பாயிண்ட் மிக மிக கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் மெதுவாக அந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டுக்கணும். அப்படி போடுறப்ப உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி நல்லா போயிடும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், டெஃபரெண்டாக நல்லாயிருக்கும். இந்த பதிவை வந்து அக்குபஞ்சர் நிபுணர்கள் மட்டுமே இதை நீங்கள் இதை மேற்கொள்ள வேண்டும், அவங்க செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.
நண்பர்கள் நேச நேயர்களை வணக்கம். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும், முடி முளைக்க ஆரம்பிக்கும், முடி திக்கா இருக்கும், பல பலன் இருக்கும், டேண்ட்ரப் வந்து போயிடும். சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு, இதை வந்து ஆலோவேரா ஷாம்பு, இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும், டேண்ட்ரப் போயிடும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், முடி உதிர்வதை தடுக்கும். அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர், இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு டை அடிச்சது மாதிரி தெரியாது, 100% நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க விளைவு பின்னலையுமே கிடையவே கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக 4 புத்தகங்கள் எழுதியிருக்கோம். இது ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துல அக்குப்பஞ்சரை பத்தி A to Z இருக்கும். அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது. இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா அனாடமி பிசியாலஜி, இன்னொன்று வந்து கேள்விப்பதில். இது 4 புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வளர்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், சந்திப்போம் அடுத்த வீடியோ.